ஹலோ ட்ரேடர்ஸ் திஸ் இஸ் புவனேஸ்வரன் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிரேக் அவுட் ட்ரேடிங் பற்றி பார்க்க போகிறோம் ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அது எந்த எந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும் நமக்கான ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து எதை வைக்கணும் டார்கெட் எதை வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மலாக பிரேக் அவுட்டுங்கிறது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சேனல் குள்ள இல்லைன்னா ஒரு ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அதாவது இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்திங்கனா ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆகும் கீழே வந்து இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஃபர்தராக மேலே போகும் அதே போல் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே போகும் இது வந்து நார்மலாக எல்லோரும் தெரிஞ்ச விஷயம்தான் ஏன் பர்டிகுலாக இப்போ நம்ம அவுட் ட்ரெயினிங் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா பெரும்பாலும் மார்க்கெட்டில் இருக்கிற பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ப்ராப்பராக ஒரு ட்ரேடிங் பிளானே இல்லாமல் மார்க்கெட் மேலே போகுதா உடனே பை பண்ணுறது கீழே வர மாதிரி இருக்கா உடனே நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு செல் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் பிளான் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கணும் ஒரு சில ட்ரேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடர்னு சொல்லிக்குவாங்க அவங்களே ஏன்னா எப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ மட்டும் தான் ட்ரேட்டில் என்ட்ரு ஆவாங்களே தவிர மற்ற நேரம் வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி ஆக மாட்டாங்க ஏன்னா அவங்களோட ட்ரேடிங் பிளானே அதுவாக தான் இருக்கும் மார்க்கெட்டில் அவுட் கொடுத்தா மட்டும் என்னோடய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப மட்டும்தான் நான் அந்த இடத்துல என்டர் ஆகிறேன் ஸோ ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறேன் இந்த மாதிரி அவங்களோட ட்ரேடிங் பிளானுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ மட்டும் தான் என்டர் மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் பிளான் இருக்கணும் இப்போது இந்த பிரேக் அவுட்டை கூட நீங்கள் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக வைக்கலாம் மார்க்கெட்டில் எப்பப்போலாம் பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த நேரத்தில் நம்ம வந்து ட்ரெயினில் என்டர் ஆகி ஒரு ப்ராஃபிட்டை வந்து தாராளமாக புக் பண்ணலாம் சரி இப்போ இந்த ப்ரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஹரிசாண்டல் பேட்டர்னில் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த மாதிரி ஹரிசாண்டலாகவும் க்ரியேட் ஆகலாம் அப்படி இல்லைன்னா ஸ்லோக் மாதிரி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஃபார்ம் ஆகலாம் அதாவது இந்த மாதிரி பண்ணுங்கள் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இப்படி டிக்ரீஸ் ஆகிட்டு கூட ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஃபார்ம் ஆகலாம் நமக்கு தேவை பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸு கீழே வந்து ஒரு சப்போர்ட்டு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராவல் ஆகி அதுக்கு அடுத்ததா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண போகுதா இல்லை சப்போர்ட்டை பிரேக் பண்ண போகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரேடில் வந்து என்ட்ராக போகிறோம் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரேக் அவுட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம் இப்போது அந்த பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது எந்த மாதிரிலாம் நடக்கலாம் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் நடக்குது அப்படின்னா எந்த மாதிரிலாம் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ கிளியராக பார்க்கலாம் இப்போது இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்க அதில் வந்து ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேனல் குள்ளையும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அதோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது அதுக்கப்புறம் பொட்டன்ஷியலாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்த ரெண்டாவது டைப் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குது பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த ப்ரைஸை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொட்டன்ஷியல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்குது இப்போ நம்ம பார்த்த சாட்ல என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பொட்டன்ஷியல் மூவமெண்ட் கொடுத்துட்டு நல்லா மேலே போயிடுச்சு ஆனா நம்மளோட ரெண்டாவது சாட்ல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு பிரேக்வுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு மூணாவது இருக்கிற டயக்ராம் பாருங்க இதுல என்ன ஆகுது பிரைஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிரேக் அவுட் மேல கொடுக்குது அதுக்கப்புறம் அது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேட் பிரேக் அவுட் அதாவது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுக்குது சடனா மார்க்கெட் பாத்தீங்கன்னா கீழே வந்துருது ஸோ இப்போ மூணு விதமான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வின் பண்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு ஆனா இந்த தேர்ட் டைப்ல எப்படி பண்ணாலுமே நம்ம லாஸ் பண்ணிடுவோம் அப்போ அப்போ இந்த மூணு டைப் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ங்கிறது இருக்கு பிரேக் அவுட் ட்ரைனிங்ல அதில் ரெண்டுத்துல என்னால் ப்ராப்பராக வின் பண்ண முடியும் ஆனால் மூணாவதாக இருக்கிற அந்த ஃபேக் பிரேக்அவுட்டில் கண்டிப்பாக நான் என்ன பண்ணாலுமே லாஸ் பண்ணிடுவேன் ஸோ அப்போது இந்த மூணாவதாக இருக்கிறத வந்து நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் ஏன்னா இதில் எப்படி நம்ம லாஸ் தான் பண்ண போகிறோம் இதில் நம்மளால் எந்த விதமான என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டு அதை பற்றி இதில் வேறு ஏதாவது வழி இருக்கா இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மூணு விதமான சேட்டை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம் இதில் எந்த மாதிரி நம்ம வந்து என்ட்ரி எடுத்துருக்கலாம் எதை வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கலாம் எதை வந்து டார்கெட்டாக வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சேட்டை பாருங்கள் மார்க்கெட் வந்து இந்த சேனல்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸு அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் கொடுக்குது அதாவது மார்க்கெட் இந்த ரேஞ்ச் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு நல்லா மேலே போயிடுச்சு இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொமெண்டம் கேண்டிலாக இருக்கும் இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் நடக்கிறப்போ அந்த இடத்துல அந்த கேண்டில் வந்து ஒரு மொமெண்டம் கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மோஸ்ட்லி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மொமட்டம் கேண்டில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில கம்பேர் பண்ணும்போது அந்த கேண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இதில் பையிங் ப்ரெஷர் வால்யூம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு வேலிடான பிரேக்கவுட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போது மார்க்கெட் பாருங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி நல்லா மேலே க்ளோஸிங் வச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுது இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணுது இப்போ இது வந்து எந்த டைப்பு நம்ம ரெண்டாவது டைப்பில் பார்த்தோம் இல்லையா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணது அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருச்சு ஸோ இதில் என்ட்ரிங்கிறத வந்து எங்கே எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும் ஏன்னா இங்க எங்கேயுமே நம்மளால் என்ட்ரி அப்படிங்கிறது வந்து எடுக்க முடியாது ஏன்னா நம்ம ஒரு டைம் ஃப்ரேமை ஃபாலோ பண்ணும்போது அந்த டைம் வந்து க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு வந்து டைம் ஃப்ரேம் வச்சிருக்கும் அப்படின்னா அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் அந்த ட்ரெயினில் என்ட்ராக முடியும் அப்போது இந்த கேண்டில் முழையிறப்பும் பிரைஸ் வந்து இங்கே போயிடுச்சு ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ட்ரி அப்படிங்கிறது ஆயிருப்போம் அப்போது கண்டிப்பாக இந்த இடத்துல என்ட்ரி ஆகலாமா இல்லை ரேட்டஸ்ட்காக வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எண்ட்ராகும் அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்டாப்லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோ வந்து ஸ்டாப்லாஸாக வைப்போம் இல்லை அப்படின்னா பெரும்பாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்விங் எது ஸ்விங்னா இந்த ரேஞ்சு ஏன்னா இந்த சின்னதாக இந்த இடத்துல ஒரு செல்லிங் வந்து அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு இல்லையா ஸோ அப்போ இந்த ஸ்விண்ணோட லோங்கிறது வந்து இந்த ரேஞ்சு இதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சிக்கிட்டு சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க சில பேர் இந்த கேண்டிலோட லோ லெவல் இதை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி ஆவாங்க மோஸ்ட்லி ஒன் இஸ்ட் டூ ரிஸ்க் ரிவார் ரேஷியோ வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பெரிய மொமெண்டம் கொடுக்குற கேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் இஸ்ட்டு டூ ரிஸ்க் ரிவார் ரேஷியோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அட்லீஸ்ட் ஒன் இஸ் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆகுது நம்ம வைக்க ட்ரை பண்ணோம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கிறோம் ஸோ எனக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன் இஸ்ட் டூ வரைக்கும் மார்க்கெட் வந்து போகலை ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வைக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட பாருங்கள் மார்க்கெட் வந்து கரெக்டாக போயிருக்கு க்ளியரா ஸோ நமக்கு இந்த இடத்துல நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது வந்து இங்கே நமக்கு அச்சீவ் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி பெருசாக மொமெண்டம் கேண்டில் க்ரியேட் ஆகும்போது நம்ம இந்த மாதிரி தான் வந்து ரிஸ்க் ரிவார்ட் வைக்க முடியும் ஒன் இஸ்ட்டு டூ வந்து அவ்வளோவா கிடைக்காது ஏன்னா நம்ம லாஸ் அப்படிங்கிறது வந்து பெருசாக வைக்கிறோம் க்ளியரா ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் நான் ஏன் இங்கே ட்ரேட் எடுக்கணும் இதுவே நான் இங்கே ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது வந்து பெட்டர் தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஸோ இதுக்கு நம்ம அடுத்த டைப் பற்றி பார்க்கலாம் அப்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து புரியும் இப்போது அடுத்த சாட் வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டைப் ஒன் அதுக்கான சாட்டு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு அதாவது இந்த சேனலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பிரேக் அவுட் கொடுத்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து கொடுத்துருக்கு ஸோ இதுலேயும் நம்ம பார்த்த மாதிரி இந்த கேண்டில பாருங்க இது வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கேண்டல் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா நம்ம மொமெண்டம் கேண்டல் பார்த்தோம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கேண்டல் இந்த ப்ரீவியஸ் கேண்டல் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து நல்ல ஒரு ஹியூஜ் ஸ்கேண்டலாக இருக்குது ஸோ அப்போது நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கான ரிஸ்க் ரிவாட் எவ்வளோ இருக்குது பாருங்க ஸோ இது வந்து எனக்கு என்ட்ரிக்கான பொசிஷன் ஸோ இது வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் நான் வச்சுருப்பேன் ஒன் இஸ்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வைக்கிறேன் அப்படின்னா ஸோ கரெக்டாக எனக்கு இதுகிட்ட மார்க்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சி சரியா ஓகேவா என்னோடய டார்கெட் அப்படிங்கிறது வந்து ரீச் ஆகிடுச்சு இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் ப்ரைஸ் வந்து திரும்ப பண்ணுறதுக்கு கீழே வரும் அப்படின்னு நினச்சிட்டு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மொமெண்ட் வந்து நம்ம கேஷ் பண்ண முடியாமல் போயிருக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன ஆனிச்சு நமக்கு ஒரு கேண்டில் வந்து நல்ல மொமெண்டம் கேண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போனுச்சு ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணல மார்க்கெட்டு ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் வந்து கொடுத்துருச்சு அப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் வேலிடாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுறதை விட அந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேடில் என்ட்ரி ஆகிடலாம் ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஒன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடில் என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்று ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லைனா அப்படியே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் இங்கேயே ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக கீழே வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்க தென் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம் இல்லை மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போகிறாலும் உங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா இங்கேயே நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க ஆனா நீங்க ரீடெஸ்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு எப்ப மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணுதோ அப்போ மட்டும் தான் உங்களால என்ட்ரி எடுக்க முடியும் இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் கண்டினியூவா மேலே போகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க உங்க என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க அப்போ ஓவரால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரீடெஸ்டாக வெயிட் பண்றத விட அந்த பிரேக் அவுட் கொடுத்த அதில் அதுல என்ட்ராகிறது அப்படிங்கிறது வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரேன் ஏன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணலாம் ரீடெஸ்ட் பண்ணாமலும் போகலாம் ஆனால் நீங்கள் அதுக்கான ப்ராப்பரான லாஸ் அண்ட் டார்கெட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஈவன் சார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ ஒன் ரிஸ்க் கார்டு வச்சுக்குவாங்க இந்த ஸ்டாப்லாஸ் இருக்குது பார்த்தீங்களா அது இந்த கேண்டலோட லோவை வைக்காமல் இந்த கேண்டலோட ஸ்விங் வந்து எங்கே ஆரம்பிச்சதோ அந்த ஸ்விங்கோட லோவை வந்து ஸ்டாப்லாஸாக வச்சுப்பாங்க சரியா நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எங்கக்கெல்லாம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருப்போ அந்த இடத்துல ஒரு மொமெண்டம் கேண்டல் வந்து நமக்கு கிரியேட் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க அந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா அந்த கேண்டலோட லோவை வச்சால் நமக்கான டார்கெட் எப்படி இருக்குது இல்லை அந்த ஸ்விங்கோட லோவை வந்து கன்சிடர் பண்ணால் நமக்கான ரிஸ்க் ரிவார்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி பாருங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேடில் என்டர் ஆகிறீங்க அப்படிங்கிறப்போ ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிறத நீங்கள் பண்ண மாட்டீங்க உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேடில் என்டர் ஆக முடியும் ப்ராப்பராக நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸோ அதனால் நான் இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்துருக்கேன் எனக்கான ரிஸ்க் இவ்வளோ ரிவார்டு இவ்வளோ ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்டு டெசிஷனாக இருக்கும் இப்படி இருக்கிறப்ப உங்களுக்கான அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரொசீஜர்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரேக் அவுட் ரேடராக ஆக முடியும் மூணாவதாக நம்ம இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் பற்றி பார்த்துருவோம் இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறது டைப் த்ரீக்கானது அதாவது பிரேக் அவுட் ஃபெயிலியர் இதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இந்த ப்ரைஸை பாருங்கள் இந்த சேனலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிராம ஆயிருக்கு அதாவது ஹை லோ தென் பை லோ இப்படி லோவர் ஹை லோவரில் வந்து ஃபார்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது ஒன்ஸ் இந்த கேண்டில வந்து பாருங்க இது வந்து ஒரு பிரேக் அவுட் சரியா நல்லா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஈவன் இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பெரிய கேண்டல் தான் சரியா நம்ம லாஜிக் படி இது ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் கேண்டல் மாதிரி நமக்கு வந்து தெரியுது சரி நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதில் வந்து ட்ரேடில் என்ட்ரி இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸை வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம் அப்போ என்ன இருக்கோ மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகிற மாதிரி திரும்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேமர் கேண்டில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆயிருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பிரே ரீடெஸ்ட்க்காக இங்கே வெயிட் பண்ண மாட்டோம் இங்கே ட்ரேடில் என்ட்ரி ஆயிருக்கும் அப்புறம் கன்சல்டேஷன் ஆயிருக்கு மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே வரும்போது நம்ம இந்த கேண்டிலோட லோ வந்து இந்த ஸ்டாப் ஸ்டாப்லாஸாக வச்சிருந்தோம் அப்படின்னா இங்கே நமக்கான லாஸ் அப்படிங்கிறது வந்து ஹிட் ஆயிருக்கும் ஈவன் நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்காம ஒரு கான்ஃபிடென்ட்டோட மார்க்கெட் எப்படி நமக்கு மேலே தான் போகும்னு தெரியும் ஆனால் ஏன் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் லாஸ் போடாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ பெரிய ஃபால் வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ இவ்வளோ பெரிய ஃபால் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்போது நீங்கள் பெரிய லாஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிருக்கும் சரியா ரெண்டாவது இந்த மாதிரி அதாவது மார்க்கெட் வந்து இந்த ஹரிசானலாக கன்சல்டேஷன் ஆகாமல் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு ஒரு ட்ரெண்டிங் அதாவது இந்த ட்ரெண்டுங்கிறது வந்து நமக்கு என்ன டவுன் ட்ரெண்ட் அதாவது லோவர் ஹை லோ வந்து கண்டினியூவாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக ஒரு ஸ்மால் டவுன் ட்ரெண்டு சரியா அப்படி இருக்கிறப்போ இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா எப்போ வந்து இந்த ட்ரெண்டு வந்து ரிவர்சல் ஆகும் நமக்கு நார்மலாக தெரியலையா மார்க்கெட் நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மார்க்கெட் வந்து ட்ரெண்டு ஆக போகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விங்கோட ஹையை வந்து பிரேக் பண்ணி புதுகைனாவது ஃபா புதுகையை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டுங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும் அதாவது இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டாக இருந்தது அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும் அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விங்கோட ஹை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஓகேவா க்ளியரா இல்லைன்னா இந்த க்ளோசிங் இங்கே இருக்குது இந்த ஸ்விங்கோட ஹையை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் அட்லீஸ்ட் இந்த ஸ்விங்கோட இந்த க்ளோசிங் இருக்குது பார்த்தீங்களா இதை தாண்டி உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸிங் வச்சா தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டே கொடுக்கும் சரிங்களா ஏன்னா இந்த ஹையை தாண்டி ஒரு புது ஹை வைக்கும் போது தான் மார்க்கெட் வந்து ஹையர் ஹை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு போகும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன மேலே போனாலுமே இந்த ஸ்விங்கை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லோவர் ஹை தான் அப்போது மார்க்கெட் திரும்ப பார்த்தீங்கன்னா டவுன் சைடை நோக்கி தான் போகும் சரியா அப்போது கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் எடுக்கிறதுங்கிறது வேற இந்த மாதிரி ஒரு டவுட் ட்ரெண்டில் இருக்கிறப்போ ஒரு சேனல் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஸ்விங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரேக் ஆகிருக்கணும் இந்த ஸ்விங்கோட ஹையை வந்து பிரேக் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்தது இதில் வந்து என்ட்ரி ஆகணும் இல்லைனா இது வரைக்கும் தான் மார்க்கெட் போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகும் கிளியராக ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது அந்த பிரேக் அவுட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்விங்கோட ஹையை வந்து பிரேக் பண்ணுதா மார்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட்டோ இல்லை இதுக்கப்புறம் இங்கே ஒரு கன்சல்டேஷன் இங்கே டச் பண்ணிவிட்டு திரும்ப கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இங்கே க்ளோசிங் வைக்கிதுன்னா கண்டிப்பாக இதில் என்ட்ரு ஆகலாம் ஏன்னா இங்கே கன்சல்டேஷன் நடந்திருக்கு மார்க்கெட்டு கீழே இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆக்டாக இருக்குது இது வந்து ரெசிஸ்டன்ஸு அதுக்கப்புறம் இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ட்ரி ஆகிருக்கணும் கிளியரா ஸோ ஒரு ஹரிசாண்டலாக ஒரு சேனலுக்குள்ளே மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகும்போது பிரேக் அவுட் கொடுத்தா எந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு வந்து பிரேக் ஆகி ட்ரெண்ட் ரிவர்சலாக ட்ரை பண்ணுது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும் சரியா ஸோ இப்போ ஓவராகவே உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரேக்வுட் ஆகணும் அப்படின்னா ப்ராப்பரான இந்த ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும் மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகுது அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிரேக் அவுட் கொடுக்குற கேண்டில் வந்து மொமெண்டம் கேண்டலாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ரெண்டாவது அந்த கேண்டிலோட ஹைலையே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துடலாம் ரேட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறப்போ நமக்கு சம்டைம்ஸ் மார்க்கெட் கண்டினியூவாக மேலே போகும்போது நமக்கான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்காமலே போயிடும் ஸோ அதனால் பிரேக் அவுட் கொடுத்ததுமே நம்ம வந்து என்ட்ராக ட்ரை பண்ணலாம் நமக்கான லாஸ் வந்து அந்த கேண்டிலோட லோ வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஸ்விங் எங்கே ஸ்டார்ட் ஆனச்சோ அந்த ஸ்விங்கோட லோ வந்து நம்ம ஸ்டாப் ஸ்டாப்லாஸாக வைக்கலாம் ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இல்லை ஒன் இஸ்ட்டு டூ இது வந்து நமக்கு சரியான ரிஸ்க் ரிவார்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிரேக் அவுட் ட்ரைனிங்கை வந்து கன்சிடர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்களால் ஒரு சக்சஸ்ஃபுல் பிரேக் அவுட் ட்ரெயினராக ஆக முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ